ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன்ஸ். இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேஸ்லேருந்து பார்க்கர் மோட் வந்திருக்காங்க, புதுசாக ஸ்டண்ட் மோட் அந்த மாதிரி வந்திருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு லெவல் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, எப்படி விளையாடுறதுலாம் அந்த வீடியோவில் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கர் மோட் வந்திருக்குன்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அனைமா அந்த கண்டெய்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தெரில பார்த்தீங்கன்னா அனைமா அந்த ஃபன் ட்ராக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சேலஞ்சுன்ட்டு. ஸோ அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போய் பார்த்துருவோம். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, சரி இப்போ வாங்க போவோம். ஓகே சரிண்ணா, சேலஞ்சுக்கு போவோங்க இப்போ. ஓகே சேலஞ்சு, ஏ ஏ ஆமாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மோடு ஸ்டேஜ் 1, 2, 3 இருக்குது. ஐயோ போடு வேற லெவலு. ஓகே ஸ்டண்ட் மோடு கொடுத்தாச்சு. ஏ எப்படியா ஸ்டேஜ் ஒன்று, சரி ஏதோ ஸ்டேஜ் ஒன்று டக்குனு வந்துருச்சுக்க சரிண்ணா. இந்த ராப்பில் ஏறி அக்னி ஏறி அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஆப்பில் ஏறி அப்புறம் இதோடய ஜப் பண்ணி கீழே இருக்கணுமா, சேர்ற மாப்பில் சொன்னா. இதான் லொக்கே, இதான் எப்படி சொல்கிறது, கைடு மாதிரி எந்தெந்த ரூட்டில் போட்டு சொல்லிட்டேன் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசை நிஞ்ச ஸ்டோர் ஃபுல்லி வந்து மாடிஃபைட் சொல்ல முடியாது, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஏய் போடுறா, ஏங்க 3, 2, 1லாம் சொல்கிறா, ஏங்க ஏ போடுறா வேறு லெவலில் அடி. ஏய் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பில் ஏறணுமா, ஏறுறது தான் பொறுமையாக ஏறுவோம் அப்படியே அப்படி தான்டா. ஓகே சரிண்ணா, இப்போ வந்து இந்த ரேம்பில் ஏறி அந்த பக்கத்து பில்டிங் இருக்காருங்க, அந்த பில்டிங்கில் ஏறி அப்புறம் அங்கே போய் ஒரு ரேம்பு இருக்குங்க, அதுலேயும் ஏறி குதிச்சு குதிச்சு போக வேண்டியதான். இது வந்து ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 1 ஈஸியாக தான் இருக்கும். ஓகே இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா தெரியலையே, இப்போலே முதல்ல விளாட்றேன். சரி வேணா இந்த ரேம்பில் ஏறியாச்சு, அப்படியே வேப்பா போடா, அப்படி தான்டா குதிச்சாச்சு, அப்படியே அப்படி தான்டா, ஏய் அப்படி தான்டா. ஓகே அப்படிடா வந்தாச்சு. இப்போ வந்து நேராக போகிற ரேம்பு, ஸோ அந்த ரேம்பில் ஏறி அதை ரெட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிற அதில் ஏறி கீழே சேஃபாக லேண்ட் ஆகிட்டா இந்த ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அடுத்து ஆய் ஏ இடையா டே என்னடா பில்டிங்கில் சரிஞ்சுட்டு வரடி, ஏங்க என்னடமோ வித்தையெல்லாம் காட்டுறாங்க, நம்ம மொட்டாவா பயங்கர இதுவாக இருக்காங்க. ஓகே அப்படியே திரும்பா ஓகேங்க சரிண்ணா, இந்த ரேம்பு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடைசி ரேம்பு ஸ்டேஜ் 1. ஸோ அது கரெக்டாக லேண்ட் ஆகிட்டால் போதும் நினைக்கிறேன், எப்படி லேண்ட் ஆனால் எதுவும் தெரியல. சரி ஏன்னா இவன் வேற கீழே குதிச்சா பறந்துருவானே, ஐயோ ரே ஒழுங்கா லேண்ட் ஆடுறா போச்சுரா, ஐயோ இவன் வேறடா மிஷின் ஃபெயில்டா, மறுபடியும் தான் லேண்டுமா, ஏங்க மிஷின் ஃபெயில்டு வந்துருச்சிங்க, மறுபடியும் லேண்டுமா, சரி மறுபடியும் லேண்டுவோம். சப்பாடி ஏங்க இவன் இந்த ரேப்பை விட்டு குதிக்கலாம் பார்த்தா திடீர்னு உழுகுறா உழுக மாட்டேங்க, மிஷின் பாஸ்டா. சரி பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பு குதிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, ஆனால் கீழே வந்து குதிச்சுட்டு பறந்துடுறான். சரி இப்போ ஸ்டேஜ் 2. ஓகே ஸ்டேஜ் 2 வந்தாச்சு பார்த்தீங்கன்னா, நேராக எந்த ரேப்பு தம்பி ஏதாச்சும் காட்டுக்கப்பா அந்த ரேப்பு. அப்புறம் ஓகே ஸோ நேராக ஏறி அப்புறம் அங்கிட்டு அங்கிட்டு போய் அப்படி இப்படி இப்படி போனோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போகிறேன். ஸோ போகிறப்ப பாருங்க ஸோ வேணா அதுக்கு நம்மளுக்கு வந்து கேட்டே மார்சி கொடுத்துருக்காங்க. ஓகே 3, 2, 1 கோ. ஓகே இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வேறு லெவலாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஸோ இந்த ரேம்பில் ஏறணும். ஸோ இந்த ரேம்பில் வந்து வேகமாக அது ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மொட்டா வந்து வண்டி விட்டு பறந்து போயிடுவான். ஏன்னா அது ஏன்னு தெரியல, நானே வந்து 2-3 தடவை பண்ணி பார்த்தேன். ஸோ செம ஸ்பீடாக வந்து ஏறிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வண்டி தெரியாமல் போக நம்ம மொட்டா பார்த்தனியாக போவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ஏறணும். ஸோ இங்கே போது பாருங்கள் லெஃப்ட்டில். ஸோ இந்த ரேம்பில் ஏறி அப்படியே அதை பக்கத்தில் அந்த வச்சுருக்காங்க பாருங்க, அது மேலே அப்படியே குதிச்சோட ஓகே அப்படி தான்டா. எந்திரா அப்படா அங்கிட்ட அங்கிட்ட அங்கிட்டு ஓ பின்னாடி இருக்காதா, சரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரேம்பு இருக்குது. ஸோ அதை அதில் ஏறி பக்கத்து ரேம்புக்கு போடுங்க. ஸோ போயிட்டு அடையமா அங்கேயோட மிஷின் முடிஞ்சிருந்தா நினைக்கிறேன். இந்த நேராக தெரியுதா ரேம்பு, இந்த இதில் தாங்க போனோம், திருப்பலாம் வண்டியை அடுத்தடா போனோம் போனோம் வேகமாக போடா. ஓகே ஐய் என்னடா வண்டியை வளச்சு வளச்சு ஓட்டுற அடி, ஏய் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க, ஏய் பார்த்துடா இங்கே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது நேராக போயிட்டு அது நின்றோன்னா வந்து அதோட மிஷின் முடிஞ்சுன்னு ஏன்னா அதோட தான் காமிச்சாங்க, வேறு எதுவும் காட்டல. ஏ இல்லைனா கண்டெய்னர் ரோலிங்கில் இருக்குது ஆத்தி. ஓகே ஏ இல்லைனா பள்ளத்தாக்கு, ஏங்க நான் மட்டும் நேராக போயிடலாம் பார்த்தா பள்ளத்தை போட்டு வச்சுருக்கேன் எங்கள் நீங்கள் என்னடா நீங்கள் போகலாம் ஆமாம். ஓகே வந்தாச்சு என்ன ஒன்றத்தையும் காணும், ஓ மிஷின் பாஸ்டா போடு வேறு ஒன்று பார்த்தீங்கன்னா 2nd stage ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 3rd stage போவோம். ஓகே 3rd stage வந்து எங்கடா வழியை சொல்லுங்கடா, ஓ இந்த ரேப்பில் ஏறி அடுத்து எங்கட்டா, ஓ அங்கே போடுமா, அங்கே ஏறி இதில் ஏறி போடுமா, சரி
சரி இப்போ வந்தீங்கன்னா மொயில் வண்டி தான். ஏன்டா செல் எடுக்கிறடே, செல்லாம் எடுக்காடா அப்புறம் சீட்டிக்கு போனா இது பண்ணி விட்ருவாங்க. 3 2 1 கோ. ஓகே சரி, வண்டியில் நம்ம ப்ரெஸ் பண்ண ஆக்சிடென்ட் கொடுத்தாலே அதுக்கப்புறம் தான் வராங்க கிடக்குறாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஏறணும், ஏன்னா இங்கே இருங்க ரேம்பே குட்டியாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே வேறு ஒரு கட்டை வந்து ரோலிங்லேயே இருக்குது. ஸோ இதையும் தான் பார்த்து போகணும். ஸோ ஒன்றும் பண்ண வேணாம், இங்கேருந்து நேராக நான் ரிவர்ஸ் எடுத்து கூட போய்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போக முடியாது. ஏன்னா இந்த எஜ்ஜுக்கு வந்து நின்றுங்க, இந்த எஜ்ஜுக்கு வந்து நின்றுட்டு அப்படியே வரும் பாருங்க, அப்படியே நீங்கள் வந்து நேராக போயிட வேண்டியதான். அப்படி தாங்க சொல்லுறா, இப்படியே வந்து நீங்கள் போயிட வேண்டியதான். ஸோ என்னடா கண்டெய்னர் நடுவில் கண்டெய்னர் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்காங்க, பறந்து பறந்து பண்ணுது அப்படி. இதெல்லாம் ஃப்ளைங்கில் போகிறப்ப மொட்டாமல் இப்படி மொட்டாமல் வண்டி ஓட்டுவான்னு கூட நமக்கு கூட தெரியாது பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டுறான்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ரேம்பில் ஏறி போகணும். அதேமா இந்த மிஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் வரும் போல். சரி இதெல்லாம் ஏறி போடும் போல். ஓகே போட போடும். ஸோ இங்கேருந்து நேராக போயிட்டு நம்ம ஸ்டேஜ் 2 வந்து ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு லேண்ட் ஆகணும் போல், இங்கேருந்து ஜம்ப் ஆகி அடையே போட போட அப்படி தாண்டா. என்னடா ஸ்பீடு பத்தலையா ஐயோ, ஏய் ஏய் என்னடா இறங்கிட்டேன் எக்கா, அவனா இறங்கிட்டாங்க ஐயோ. மிஷின் ஃபெயில்டா, ஓடு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஓகே கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, மிஷின் ஃபெயிலில் போட்டுட்டாங்க. ஏன்டா அப்படி படுத்துட்டீங்க டே, ஏன்டா பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ ஆச்சு கொஞ்சம் ஸ்பீடை நல்லா கொடுப்பான். ஏய் மறந்துடுறாக்கா, இப்போ இல்லை மறந்துடு மறந்துடே அப்படிதான்டா அப்படிதான்டா அப்பா அடி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ரேப் இருக்கு பாருங்க, இதில் ஏறி தான் போடும் அடுத்து. சி சாரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரேப் இருக்கா இருக்கேன், அதில் ஏறி போடும் பார்த்தீங்களா. எனக்கே குழப்பது இங்கே சொன்ன வழி அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் ஏறி வந்து அப்படியே பக்கத்து அந்த மொட்டை படிக்கு போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பத்தாது, அப்படியே பின்னாடி போய்க்குவோம். ஓகே ஏங்க டியூக்கு பார்த்தீங்களா இல்லை, ஃபுல் ரெட் கலரில் இருக்குங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா வேர்லோவில் இருக்குது. ஓகே இந்த ரேம்ப் தான். ஸோ இந்த ரேம்பில் வந்து ஏறி லேண்டர்ரா ஒழுங்காக லேண்டர்ரா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒழுங்காக லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெட் ரேம்ப் தானே நினைக்கிறேன், போக வேண்டியதான் வாங்க. அதேமாக பக்கத்து மொட்டை படிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து போகலை. ஓகே இப்போ வந்து ரிவர்ஸ் வந்துக்குவோம், வேணால் பக்கத்து மொட்டைப்படிக்கு வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா டியூக்கு வண்டி வேறு, மாஸ் படத்தில் வர சூர்யா சார் மாதிரி போவோம். ஏ அடுதாண்டா பறக்குது பறக்குது மாஸ் அடுதாண்டா ஏய் அடுதாண்டா டே 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 ஏங்க மறுபடியும் இறங்கிட்டாங்க, என்னடா ஆச்சு டே மொட்டா உனக்கு என்னதாண்டா ஆச்சு நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏங்க நம்ம வந்து தப்பான ரேம்பில் போயிட்டோம், இந்த ரெட் கலர் ரேம்பில் போகக்கூடாதான். இந்த ப்ளூ கலர் ரேம்ப் இருக்கு பாருங்கள், அங்கே போகணுமா. அதுலேருந்து தான் இறங்கி பார்த்தீங்கன்னா வழி போகுது பார்த்தீங்கன்னா, தெரியாமல் பார்த்தா அந்த ரேம்புக்கு போயிட்டோம். பரவாயில்ல விடுங்க, சும்மா இந்த வரைக்கும் இருக்குது இந்த ரேம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே போக வேண்டியதா, அந்த கண்டெய்னர் கீழ் நோக்கி வச்சா நமக்கு எப்படிதான் தெரியும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா. இது வந்து GTA 5 ஆன்லைன் விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. எங்கள் GTA 5 வேறு கரெக்டாக இருக்கிட்ட வேறு செட்டப் பண்ணுற ஃபைல் தான் அழிச்சு விட்டேன் போன வாரம். அப்படி என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா, சரி உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு அயன்மேன் போர்டு ஏற்றுவோம், நம்ம மொட்டாக பார்த்தோம் அயன்மேன் போடாமா அயன்மேனை மாற்றுவோன்னு எடுத்து எங்கள் GTA 5 பார்த்தீங்கன்னா மொத்தமாக கரெக்டாக ஆயிடுச்சு. கேம்குள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது பார்த்தீங்கன்னா. இப்போ மொத்தமாக அழிச்சிட்டு வந்து செட்டப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அவன்கிட்ட வந்து ஏற்றி மறுபடியும் செட்டப் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்கு அப்புறம் அந்த மென்யூ அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் போய் ஏற்றணும். ஐயோ கடுப்பாக வருது, செம கடுப்பாகிட்டேங்க. இப்போ போர்டு வரல பார்த்தீங்கன்னா GTA 5 கரெக்டாக ஆச்சு, இதோடு தான் கடுப்பு போர்டு ஏற்றுறப்ப. சரி விடுங்க அது கிடக்குது. ஓகே வந்தாச்சு, அப்பாடி வந்தாச்சுடா போடு வரல ஒரு ஏய் அடுதாண்டா போர்டு பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியாச்சு. அதேமாதிரி பார்க்கர் போர்டு முடிச்சா இருக்கிறதே போர்டு போர்டு தான். ஸோ இந்த விட பிடிச்சிச்சுடா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கிராஸ்மேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இருக்க 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 போயிடாதீங்க, நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டேங்க, இந்த வீடியோ வந்து நானாக யோசிச்சு போட்டிருக்கேன். எப்படின்னு சொல்லி அது எப்படின்னா வீடியோ போடுற கண்டென்ட் இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு பார்க்கர் போர்டு வந்து நம்ம இந்தியன் பஸ்ஸில் வந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஸோ பார்க்கர் போர்டு வருதான்னு சொல்லலை பார்த்தீங்கன்னா, வராது ஏன்னா ஏற்கனவே தான் பார்க்கர் இருக்கே. ஓகே ஸோ பார்க்கராக ஸ்டண்ட் பண்ணாது எனக்கே குழப்பது ஆத்தி. சரி வட்டாமே டூர்